சாய்ராம் ஜெய் சாய்ராம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. உன் மனசுக்குள்ள வலியும் வேதனைகளும் இருக்கு. உன் மனசுக்குள்ள ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எல்லார் முன்னாலேயும் சிரிச்ச முகத்தோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்கதை பார்க்கும்போது அந்த வேதனையை என்னால பொறுக்க முடியாமதான் கண்களில் கண்ணீர் வடிவதோடு உன்னை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்பட வேணாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் உன் சாயப்பா நான் நிச்சயமாக தூங்க மாட்டேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வைப்பதற்காக தான் இந்த மங்களகரமான வெள்ளி நாளிலேயே உன்னை தேடி வந்து பேச வந்திருக்கேன். உனக்குள்ள எவ்வளவோ கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூட உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ ஆறுதலாகத்தான் இருக்கிறாய். முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்ய முயற்சி செய்கிறாய். குழந்தை போல வெகுளித்தனமாக இருக்கிற அப்பாவித்தனமா யோசிக்கிற ஓ நல்ல மனசுக்கு தானே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தேடி தேடி வருகுது. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு கஷ்டப்பட்டு முட்டி மோதி போகும்போது அதுவும் சரியா நடக்காம சிக்கல்ல முடிஞ்சு போயிடுது. யாருக்குமே தீங்கு நினைக்காத ஓ நல்ல மனசுக்கு நிம்மதி நிலைக்காமல் இருப்பதை பார்த்துதான் கவலையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் செல்லமே. இது நான் உனக்கு வச்ச சோதனையோ கஷ்டமோ கிடையாது. எல்லாமே நீ செய்த செயல்களாலும் நீ பேசிய பேச்சுக்களாலும் இதற்கு முன்ஜென்ம பாவ கர்மாக்களாலும் இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க துன்பங்கள் தான். ஆனா நீ வருத்தப்பட வேணாம். என்னதான் உனக்கு கஷ்டங்களும் விதிகளும் சதி செய்தாலுமே கூட அத்தனையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே கூட யாருக்கு என்ன தேவைன்னு நீ பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட ஓ மனசுல திருப்தியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ ஓ மனசுல என்ன யோசிக்கிறன்னு நான் சொல்லட்டுமா? என்னுடைய கஷ்டம் என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல, அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. என்ன படைச்ச கடவுள் உனக்குமா தெரியல சாயப்பான்னு தானே நீ வருத்தப்படுற? எல்லாம் நான் அறிவேன். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் நிச்சயமா சரி செஞ்சு உனக்கு மன ஆறுதலை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா செல்லமே. உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நிச்சயம் நன்றாக வருவாய். இப்போ கூட நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா இருப்பேன்னு நீங்க நித்தமும் சொல்றீங்க சாயப்பா. ஆனா இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பிரச்சனைகளோ கஷ்டமோ சிக்கல்களோ எதுவுமே தீரல. காலங்கள் தான் கடந்து போகுதே தவிர, நாட்கள் தான் நடந்து முடிஞ்சு போகுதே தவிர, கஷ்டம் என்னை விட்டு ஒரு அடி கூட விலகலன்றதான உன்னுடைய யோசனைகளாக இருக்கு. நான் சந்தோஷமாகவே இல்லையே சாயப்பா. சந்தோஷம் கூட வேணாம். ஒரு சாதாரண மனுஷன் நிம்மதியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கூட எனக்கு கிடைக்கலையே நினைச்சுதானே வருத்தப்படுற? உன்னுடைய மன வேதனையையும் கஷ்டத்தையும் புரிஞ்சதால தானே இப்போது நான் கண்ணீரோடு படுத்திருக்கிறேன். நீ வருத்தப்பட வேணாம். உன்னுடைய வருத்தங்களை துரத்தி அடித்து உனக்கான வசந்த வாழ்க்கையை நான் கொடுக்க தான் போறேன். வாழ்க்கையில நன்றாக வாழ வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தான் எப்போதுமே அதிக கஷ்டப்படுவாங்க. ஆனா உன் சாயப்பா நான் இருக்கும்போது உன் கஷ்டங்களையெல்லாம் இந்த அளவுக்கு நீ என் கிட்ட மனவேதனையோடு சொன்ன பிறகும் இந்த கஷ்டம் உன் வாழ்வில் தொடரும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் மனசு போலவே உனக்கு நிறைவாய் செஞ்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த கஷ்டமெல்லாம் மாறி இனி உன் இஷ்டப்படியே உனக்கான விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்படி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்வ. இதற்கு மேல் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வாய் நிறைவாய் நான் அமைச்சு கொடுப்பேன் செல்லமே. நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையை என் சாயப்பா எனக்கு கொடுத்துட்டாருன்னு நீ கூடிய சீக்கிரம் என்னை தேடி வந்து சீரடிக்கே நன்றி சொல்லக்கூடிய காலம் வரத்தான் போகுது. நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரிலாம் நம்ம வாழுவோமானு. அந்த அளவிற்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். எதை நினைச்சும் பயப்படாம எதற்காகவும் கலங்காமல் இப்போது நிம்மதியாக தூங்கு. ஓம் சாய்ராம்.